நன்மைகள் எப்படி பேசலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே இடத்துல நான் வந்து ஒன்றுமே தெரியாத வந்து நின்றுருந்தேன். அப்போது சுய தர்ப்பணம்காக வந்தேன். எது எது கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேனோ அதுக்கு ஒரு டார்கெட் ஒன்று போட்டு வச்சுருந்தேன். டார்கெட் போட்டுட்டு அதேமாரி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பெரிய பெரிய டார்கெட்லாம் வச்சுருந்தேன். ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி நான் அதே ப்ராக்டிஸ் பண்ணி நான் என்ன நினச்சேனோ, ஏன்னா கையில் வரவே வராது சார், அதெல்லாம் வரவே வராது, உங்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் எப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி அப்ரூவல் வரைக்கும் வரணும், அதெல்லாம் என்னை தேடி தானாகவே வந்தது. இது எல்லாத்துக்குமே மெயினான காரணம் ஐயா தான். இதுக்கு பின்னாடி இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, அதேமாரி இந்த மந்திரம்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும். நான் அதுக்கு வந்து ஒரு சுய உதாரணம். எல்லா விஷயமும் ஐயா சொல்கிற எல்லா விஷயமும், ஈவன் நிறைய முத்திரைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் வந்து அவர் சொன்ன டைமில் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள் கூடயே தான் இருக்கும், அது எங்கேயுமே போகவே போகாது. ஸோ இது வந்து என்னோடய முழு அனுபவம். எது எது கிடைக்காதுன்னு நான் நினச்சேனோ எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் எதை நினைக்கிறேனோ அதேமாதிரி எனக்கு கிடைக்கும். ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலேயா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. குருவே சரணம். அமராபதி. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர்களை தேடி போகிறேன், சித்த வித்தைகளை தேடி போகிறேன், சித்த ரகசியங்களை தேடி போகிறேன், அதை படிக்க போகிறேன், கற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது உண்டு. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் ஓடுற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. காரணம் என்னென்னா, எந்த சித்தருமே அவங்க உணர்ந்த எந்த ரகசியத்தையும் எங்கேயும் மறைச்சிட்டு போகலை. நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த பூமியில் உங்களை சுற்றி தான் விதைச்சிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி ஒரு அழகான ரகசியம் அமராபதி. இந்த அமராபதிங்கிறது எல்லோரும் நிறைய இடங்களில் சில பிள்ளைகளுக்கு பேர் வச்சுருப்பாங்க, சில ஊர்களுக்கு பேராக இருக்கும். அந்த அமராபதினா என்ன? இப்போ பொதுவாக உடம்பை பற்றி பேசுகிறான்னா ஏழு சக்கரங்களை பற்றி, காசினா என்ன, திருவண்ணாமலை என்னன்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதை மீறி அமராபதின்னு ஒரு இடம், அந்த அமராபதின்னு எதை சொல்கிறாங்க? அமராபதி அமரா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அமர் அப்படின்னு அர்த்தம். அமருங்கள் இல்லைனா அமராதீர்கள் அப்படிங்கிற மாதிரி. அமர் அமரா, அமர்னா என்ன சொல்கிறாங்க? போர், போராட்டம், சண்டை, குழப்பம், அந்த மாதிரி விஷயத்துக்கு பேர் அமர். மனித வாழ்க்கையை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் போராட்டம், பிரச்சனை, அந்த பக்கமாக இந்த பக்கமாக குழப்பம், தவிப்பு, ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல தாவுறது, இந்த மாதிரி மனநிலையும் உடல்நிலையும் கொண்டது தான் மனித வாழ்க்கையாக தான் அமர். அமரா அப்படின்னு என்ன அர்த்தம்? நேர் அதுக்கு நேர் ஆப்போசிட், சூன்யம், பேரானந்தம், மகிழ்ச்சி, பேரமைதி, அதுக்கு பேர் தான் அமரா அப்படின்னு பேர். அப்போது அந்த அமரா அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டி இருக்கிற இடம் எங்கே இருக்குது? அதுதான் இறைவன் இருக்கக்கூடிய இடம். உலகத்தார் எல்லாரும் மூணாவது கண்ணு, லலாடம், புருவமத்தி, இறைவன், சூன்யம், அரட்பெரும் ஜோதி அப்படின்லாம் ஒரு பேரை சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் அடுத்து போகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அமராபதி தான். இறைவன் இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது கண் பகுதியிலிருந்து அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் எதுன்னா, பரமாத்மா இருக்கக்கூடிய, பரம்பொருள் இருக்கக்கூடிய, பரமபதன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், சகஸ்ரார பகுதிக்கு நேர் கீழே அந்த இடம் தான் மனோன்மணி அப்படின்னு ஒரு சக்கரம் இயங்கக்கூடிய இடம். அந்த இடத்த தான் மனோன்மணி தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான், அந்த இடத்துக்கு பேர் தான் அமராபதி. அதாவது எப்பவுமே பேரானந்தத்தில் திளைத்து பேரானந்தத்தை உணர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான இடம் எது அப்படின்னா, பேரமைதியான இடம் எது அப்படின்னா அந்த அமராபதி. அமரா அப்படின்னா பேரமைதி, பேரன்பு, பெரும் ஆனந்தம் அப்படிங்கிறது தான். அந்த ஆனந்தம் இருக்கக்கூடிய பதின இடம் தலைவன் அப்படின்னு சொல்லலாம். இவை அனைத்திற்கும் ஹெட்டு, இவை அனைத்தும் இருக்கக்கூடிய இடம் அதுதான் பரமபதம். பரமம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய திருவடி, திருவடி பரமாத்மா, பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மனோன்மணி தாய் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த பகுதி. அதாவது ஒரு பூ இருக்குது, தாமரை பூ, தாமரை நல்லா அழகாக இருக்குது, அந்த தாமரைக்கு நீளே கீழே இருக்கக்கூடிய தண்டுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய அந்த மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த வட்ட வடிவமான அந்த மொட்டுக்கு பேர் தான் மனோன்மணின்னு பேர். அதை வந்து இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா முண்டக கன்னி, முண்டம் அப்படின்னா அந்த தாமரைக்கு பேர் முண்டை அப்படின்னு பேர். அதனுடைய அகம் அதுக்கு உள்ள கன்னி அப்படின்னா அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த பகுதிக்கு பேர், பருப்பு மாதிரி இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் கன்னி, முண்டக கன்னி, அந்த இடத்துக்கு பேர் மனோன்மணி.
அந்த இடத்துக்கு பேர் தான் பரமபதம், பரமாத்மா, பரந்த திருவடி அப்படின்னு எல்லாம் சொல்கிறது. அந்த பகுதிக்கு பேர் அமராபதி அப்படின்னு பேர். அந்த அமராபதியை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த தாமரை முட்டுக்கள் மறைச்சி தான் இருக்கும். எப்போ மூன்றாவது கண் பகுதியில் உங்கள் சுய முயற்சியில் குண்டலினி அப்படிங்கிற ஒன்றை ஏற்றி இருத்துகிறீர்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பூவினுடைய இதழ்கள் இப்படி விரிய ஆரம்பிக்கும். நன்றாக விரிந்து பரமாத்மாவினுடைய சுயரூபம் தெரியும் பொழுது தான் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மனோன்மணி தாயை கண்ணில் பார்க்க முடியும். அந்த மனோன்மணி தாயினுடைய அழகையும் ஆனந்தத்தையும் அன்பையும் நீங்கள் பார்க்க உணர அனுபவிக்க முடியும். அந்த நிலைதான் மனிதர்களின் உச்சக்கட்ட இறுதியான ஒரு நிலை. அதுதான் இறைவனோடு இறைவனாக நாம் கலக்கக்கூடிய, மரணத்தை வெல்லக்கூடிய, சகலவிதமான அந்த முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய பிறவா நிலை அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல தான் சாத்தியப்படும். இப்போ எத்தனை பேசினாலும் உள்ளார்ந்த அனுபவங்கள் அப்படிங்கிறத வார்த்தையில் சொல்ல முடியாது. இது ஒரு 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 பார்டர் வரைக்கும் தான் இதை புரிய வைக்க முடியும். அந்த பார்டரை தாண்டியாச்சுன்னா சுய அனுபவத்தில் மட்டும்தான் உணர முடியும், அதை வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாது அப்படிங்கிறதான். எல்லாருக்குமே குறிப்பாக மனிதர்கள் அனைவருக்குமே பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது அமராவதியை சென்று அடைவது தான். குருவே சரணம்.